இலங்கை, பாகிஸ்தான், எரித்ரியா மற்றும் பங்களாதேஷ் ஆகிய நாடுகளைச் சேர்ந்த சுமார் 27 புலம்பெயர்ந்த ருமேனியாவின் அராட்புலுசாரால் கைது செய்யப்பட்டுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் தெரிவித்துள்ளன. அவர்கள் சட்டவிரோதமாக எல்லையை கடந்து ஹங்கேரிக்கு செல்லும் நோக்கில் புடவை துணிகள் மற்றும் உலோக கம்பிகள் ஏற்றப்பட்ட இரண்டு கனரக வாகனத்திற்குள் மறைந்திருந்த நிலையில் கண்டுபிடிக்கப்பட்டனர். ருமேனியாவின் நட்லாக் எல்லையில் கனரக வாகனம் ஒன்று போலீசாரால் சோதனையிடப்பட்டது. அதில் சரக்கு கொள்கலனின் முன்பகுதியிலிருந்து ஒரு சிறப்பு பெட்டியில் மறைந்திருந்த 17 வெளிநாட்டினர் கைது செய்யப்பட்டனர். அவர்கள் மேலதிக விசாரணைக்காக அராட்புலுஸ் தலைமையகத்திற்கு கொண்டு செல்லப்பட்டனர். இவர்கள் 21 முதல் 67 வயதுடைய பங்களாதேஷ் மற்றும் எரித்ரிய நாட்டவர்கள் என கண்டறியப்பட்டுள்ளது. இதேவேளை போலீசாரால் உலக கம்பிகள் ஏற்றப்பட்ட மற்றும் ஒரு கனரக வாகனம் சோதனையிடப்பட்டது. அதன்போது அதில் மறைந்திருந்த இலங்கை மற்றும் பாகிஸ்தான் ஆகிய நாடுகளைச் சேர்ந்த 41-42 வயதிற்கு இடைப்பட்ட 10 பேர் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளனர். இந்த சட்டவிரோத நடவடிக்கை குறித்து மேலதிக தகவல்களை கண்டறிய விசாரணைகளை மேற்கொண்டு வருவதாக ருமேனியா போலீசார் தெரிவித்துள்ளனர். உக்ரைனிய படைகள் ரஷ்யாவிடமிருந்து ஒரு முக்கியமான மூலோபாய நகரத்தை மீட்கப் போவதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. ரஷ்யா உக்ரைன் பிராந்தியத்தில் சண்டை தீவிரமடைந்து வருகின்ற நிலையில் லுகான்ஸில் உள்ள கிரெமின்னா நகரத்தை உக்ரைன் மீண்டும் கைப்பற்றலாம் என்று நம்பப்படுகின்றது. தற்போது உக்ரைன் அடைந்துள்ள தாக்குதலால் பக்மூட், கிரெமின்னா மற்றும் டான்பாஷில் உள்ள பிற பகுதிகள் அதிக மோதல்களை கண்டுள்ளது. கடந்த திங்களன்று உக்ரைன் அதிபர் பிராந்தியத்தின் நிலைமை கடினமானது மற்றும் வேதனையானது என்று கூறினார். மேலும் அவர் கூறுகையில், தாக்குதலில் முன்னேறுவது முக்கியமாகும். பாக்மூட், கிரெமின்னா மற்றும் டான்பாஷில் உள்ள பிற பகுதிகள் அதிகபட்ச வலிமை நிறைந்த பகுதிகளாகும். அங்குள்ள நிலைமை கடினமானது மற்றும் வேதனையானது. ஆக்கிரமிப்பாளர்கள் தங்களுக்கு கிடைக்கும் அனைத்து வளங்களையும் சூறையாட முயற்சிக்கின்றனர். ஒருவித முன்னேற்பாடுகளை செய்ய பயன்படுத்துகின்றனர் என தெரிவித்தார். உக்ரைனியர்களின் கடுமையான அழுத்தத்தால் ரஷ்ய போராளிகள் பின்வாங்க வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டுள்ளதாக பிராந்திய ஆளுநர் தெரிவித்திருந்தார். மேலும் அவர் தெரிவிக்கையில், கிரெமின் நகரை இழந்தால் ரஷ்யர்களின் முழு பாதுகாப்பு வரிசையும் வீழ்ச்சி அடையும் என்பதை புரிந்து கொள்கிறார்கள். ரஷ்ய ஆக்கிரமிப்பு துருப்புகள் ஒரு மாதத்தில் மிகவும் சக்தி வாய்ந்த பாதுகாப்பு உருவாக்க முடிந்தது. அதை தக்கவைத்துக் கொள்ள அவர்கள் பெரிய அளவிலான தாக்குதல் உபகரணங்களை அங்கு கொண்டு வருகின்றார்கள். அவர்கள் தொடர்ந்து தங்கள் படைகளை புதுப்பித்துக் கொண்டிருக்கின்றார்கள். இந்த வார தொடக்கத்தில் மேற்கு நாடுகளால் விதிக்கப்பட்ட விலை வரம்பிற்கு கட்டுப்படும் நாடுகளுக்கு எண்ணெய் விற்பனை தடை செய்வதாக அமெரிக்கா அறிவித்துள்ளது. அதே நேரத்தில் ரஷ்ய படைகள் கிழக்கு உக்ரைனில் குண்டு வீசப்பட்ட பே நகரமான பாக்மூட்டை சுற்றி கடுமையான சண்டையில் ஈடுபட்டுள்ளனர் என தெரிவித்தார். அண்மையில் நடந்து முடிந்த கால்பந்து உலக கோப்பையின் இறுதிப் போட்டியில் பிரான்ஸ் அணியை அர்ஜென்டினா அணி வென்று 3வது முறையாக கோப்பையை கைப்பற்றியது. இதையடுத்து கால்பந்து ஜாம்பவன் மருத்துவமனையில் சிகிச்சையில் உள்ள போது பிரேசில் அணி கோப்பையை கைப்பற்றி தாயகம் திரும்ப வாழ்த்து கூறினார். 82 வயதான பிலே கால்பந்து வரலாற்றில் அதிக முறை ஹாட்ரிக் கோல் அடித்த ஒரே வீரர் என்றும், 3 முறை உலக கோப்பையை கைப்பற்றியவருமான சாதனை படைத்தவர். கடந்த 10 நாட்களாக புற்றுநோய் செல்களால் இதயம் பாதிக்கப்பட்ட நிலையில் தனது இரு மகள்கள் அருகில் இருக்க சாதனை வீரர் பிலே இன்று காலமானார். இதனால் உலக கால்பந்து ரசிகர்கள் சமூக வலைதளங்களில் கண்ணீருடன் தங்கள் வேதனைகளை பகிர்ந்து வருகின்றனர். ஜெர்மன் சுகாதார அமைப்பு கடும் நெருக்கடியில் உள்ளதெனவும் ஆபத்தான நிலைமை ஒன்று ஏற்படவுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. மருத்துவமனைகள் மற்றும் குழந்தைகள் மருத்துவமனைகள் நிரம்பி வழிகின்றன. ஜெர்மனி மருந்தகங்களில் வலி நிவாரணி மற்றும் நுண்ணுயிர் எதிர்ப்பிகளின் பற்றாக்குறை உள்ளது. இப்போது புற்றுநோய் மருந்துகளுக்கும் தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளது. தற்போது தினசரி அறிக்கையின்படி பெருங்குடல் புற்றுநோய்களுக்கு குறிப்பாக கால்சியம் பற்றாக்குறை உள்ளதென துருங்கியா மாநிலத்தில் உள்ள கிழக்கு ஜெர்மனி நகரமான ஜெனாவை சேர்ந்த மருந்து ஆளுநர் ஒருவர் செய்தியாளரிடம் தெரிவித்தார். இந்த வார இறுதியில் நாங்கள் ஆபத்தான நிலைக்குள் நுழைகின்றோம். எந்த நோயாளிக்கு கடைசியாக புற்றுநோய்க்கான மருந்துகள் கிடைக்கும் என்பதை மருத்துவர்கள் மற்றும் மருந்து ஆளுநர்கள் எவ்வாறு தீர்மானிக்க வேண்டும் என தெரியாத நிலைக்கு தள்ளப்பட்டு விட்டோம் என கூறினார். விநியோக பற்றாக்குறை இடங்களில் வியத்தகு விகிதத்தை எட்டியுள்ளது. ஒரு செய்திக்குறிப்பில், மருந்துகள் மற்றும் மருத்துவ சாதனங்களுக்காக ஜெர்மன் ஃபெரடல் நிறுவனம் மருந்து பற்றாக்குறைக்கு சில மருந்தகங்கள் மற்றும் மொத்த விற்பனையாளர்களால் மேற்கொள்ளப்படும் பதுக்கல் நடவடிக்கையே காரணம் என்று குற்றம் சாட்டியுள்ளது. இதன் விளைவாக மற்ற இடங்களில் மருந்துகள் பற்றாக்குறை உள்ளதென குறிப்பிடப்பட்டுள்ளது. மற்றும் ஒரு காரணம், தற்போது குழந்தைகளில் பல சுவாச நோய் தொற்றுகள் உள்ளன. இது தேவையை அதிகரிக்கின்றது.
பிரான்சில் 208 பேர் கோவிட்-19 தொற்றினால் உயிரிழந்துள்ளனர். இது தொடர்பான முழுமையான விவரங்களை பொது சுகாதாரத்துறை வெளியிட்டுள்ளது. பிரான்சில் 30,989 பேருக்கு தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. மருத்துவமனையில் 25,084 பேர் சிகிச்சை பெற்று வருகின்றனர். அவசர சிகிச்சை பிரிவில் 1,447 பேர் சிகிச்சை பெற்று வருகின்றனர். அதேபோல 208 பேர் கோவிட்-19 தொற்றினால் உயிரிழந்துள்ளனர். இதுவரை பிரான்சில் 161,575 பேர் உயிரிழந்துள்ளனர். இவர்களில் 132,112 பேர் மருத்துவமனைகளிலும் 29,463 பேர் முதியோர் காப்பகங்களிலும் உயிரிழந்ததாக தெரிவிக்கப்படுகின்றது. இலங்கை குற்றப்புலனாய்வுத்துறையின் குழு ஒன்று விரைவில் இந்தியா செல்லவுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தின் திருச்சிராப்பள்ளியில் உள்ள இலங்கை தமிழ் ஏதிகளுக்கான சிறப்பு முகாமிலிருந்து 9 இலங்கையர்கள் கைது செய்யப்பட்டனர். இவ்வாறு கைது செய்யப்பட்ட 9 இலங்கையர்கள் தொடர்பில் இலங்கையின் குற்றப்புலனாய்வுத்துறையினர் விசாரணைகளை ஆரம்பித்துள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. இதன் காரணமாகவே இலங்கை குற்றப்புலனாய்வுத்துறையின் குழு ஒன்று விரைவில் இந்தியா செல்லவுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதற்கு முன்னதாக இந்த 9 பேர் தொடர்பிலும் நாட்டின் அனைத்து போலீஸ் நிலையங்களிலும் இருந்து தகவல்கள் கோரப்பட்டுள்ளன. கைது செய்யப்பட்டவர்களில் இருவரான சி குணசேகரன், பூங்கொடி கண்ணா ஆகியோர் பாகிஸ்தானை தளமாக கொண்ட போதைப் பொருள் கடத்தல்காரரான காஜி சலீமுடன் தொடர்பில் இருந்ததாக விசாரணைகளில் இருந்து தெரிய வந்துள்ளது. ஹாலிசையும் துபாய், பாகிஸ்தான் மற்றும் ஈரானுக்கு அடிக்கடி பயணம் செய்ததாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் இவர்களும் சலீமும் இலங்கையிலும் இந்தியாவிலும் விடுதலை புலிகளை புத்துயிர் பெற செய்ததாக இந்திய புலனாய்வுத்துறையினர் தெரிவித்துள்ளனர். 2022 உலகக்கிண்ண கால்பந்தாட்ட தொடரின் போது கட்டாரில் அர்ஜென்டினா அணியின் தலைவர் லியோனல் மெஸ்லி தங்கிய அறை தொடர்பில் கட்டார் பல்கலைக்கழகம் அறிவிப்பு ஒன்றை வெளியிட்டுள்ளது. உலகக்கிண்ண கால்பந்து போட்டியின் போது அர்ஜென்டினா அணி 5 நட்சத்திர ஹோட்டல்களில் தங்குவதற்கு பதிலாக பரந்த பல்கலைக்கழக வளாகத்தில் தங்கியிருந்துள்ளனர். இதற்கமைய உலகக்கிண்ணத்தை அர்ஜென்டினா அணி வெற்றி பெற்றதை நினைவு கூறும் வகையில் மெஸ்லி தங்கிய அறையை சிறிய அருங்காட்சியகமாக மாற்றப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதேவேளை போட்டியின் போது அர்ஜென்டினா அணி தங்குவதற்கு பயன்படுத்தப்பட்ட அனைத்து அறைகளின் தொடர் புகைப்படங்களை கட்டார் பல்கலைக்கழகம் பகிர்ந்துள்ளது. அர்ஜென்டினா அணியின் உடை நிறத்திற்கும் ஏற்றவாறு முழு பகுதியும் நீலம் மற்றும் வெள்ளை நிறத்தில் அலங்கரிக்கப்பட்டுள்ளது. பல வீரர்களின் பெயர்கள் பொறிக்கப்பட்ட ஜெர்சிகளின் புகைப்படங்களும் நிறுவனத்தால் அறைகளை சுற்றி வைக்கப்பட்டுள்ளது. போட்டியின் போது லியோனல் மெஸ்லி B201 அறைகள் தங்க வைக்கப்பட்டார். பின்னர் அவர் செர்ஜியோ அக்ரோவுடன் பகிர்ந்து கொண்டுள்ளார். பல்கலைக்கழக குடியிருப்பில் உள்ள மெஸ்ஸியின் அறையில் இனி விருந்தினர்கள் தங்க மாட்டார்கள். மேலும் அதில் மெஸ்லி விட்டுச் சென்ற அனைத்து உடைமைகளும் மாணவர்கள் மற்றும் நாட்டிற்கு வருபவர்களின் பார்வைக்கு வைக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. பிலிப்பைன்ஸ் நாட்டின் மத்திய மற்றும் தெற்கு பிராந்தியங்களில் கிறிஸ்துமஸ் தினத்தன்று பலத்த காற்றுடன் கனமழை கொட்டி தீர்த்தது. இடைவிடாது கொட்டிய பேமழையால் அங்குள்ள பல நகரங்கள் வெள்ளக்காடாகின. குடியிருப்பு பகுதிகளுக்குள் வெள்ளம் புகுந்ததில் நூற்றுக்கணக்கான வீடுகள் வெள்ளத்தில் மூழ்கின. டஜன் கணக்கான வீடுகள் வெள்ளத்தில் அடித்து செல்லப்பட்டது. கனமழை வெள்ளத்தால் மத்திய மற்றும் தெற்கு பிராந்தியங்களில் சுமார் 100,000 பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர். வெள்ளம் பாதித்த பகுதிகளில் சிக்கிய 45,000 மேற்பட்டோர் மீட்கப்பட்டு நிவாரண முகாம்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். கனமழை வெள்ளத்திற்கு 6 பேர் பலியானதாக முதற்கட்ட தகவல்கள் தெரிவிக்கின்றது. இந்நிலையில் பிலிப்பைன்ஸில் கனமழை காரணமாக வெள்ளத்தில் சிக்கி உயிரிழந்தோர் எண்ணிக்கை 29 அதிகரித்துள்ளது. மேலும் 12 பேர் மாயமாகினர். அவர்களை தேடும் பணிகள் நடைபெற்று வருகின்றதென மீட்புக் குழுவினர் தெரிவித்துள்ளனர். பாகிஸ்தான் தலைநகர் இஸ்லாமாபாத்தில் சில நாட்களுக்கு முன்பு பாராளுமன்றத்திற்கு அருகே நடத்தப்பட்ட கார் குண்டு தாக்குதலில் போலீஸ் அதிகாரி ஒருவர் உயிரிழந்தார். இதற்கிடையே இஸ்லாமாபாத்தில் மீண்டும் பயங்கரவாத தாக்குதல் வாய்ப்பு இருப்பதாகவும் குறிப்பாக அமெரிக்கர்களை குறிவைத்து தாக்குதல் நடத்தப்படுவதாகவும் அமெரிக்கா எச்சரிக்கை விடுத்தது. இது தொடர்பாக இஸ்லாமாபாத்தில் உள்ள அமெரிக்க தூதரகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் இஸ்லாமாபாத்தில் தீவிரவாத தாக்குதல் அச்சுறுத்தல் இருப்பதால் அமெரிக்கர்கள் எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும் என்று தெரிவித்துள்ளது. அதேபோல் இங்கிலாந்து, சவுதி அரேபியா, ஆஸ்திரேலியா ஆகிய நாடுகளும் தங்களது குடிமக்களுக்கு அறிவுறுத்தல்களை வழங்கியுள்ளது. அதில் இஸ்லாமாபாத்தில் தாக்குதல் நடத்த வாய்ப்பு இருப்பதால் வெளியில் நடமாடுவதை குறைத்துக் கொள்ள வேண்டும் என்று குடிமக்களை அந்தந்த நாடுகள் கேட்டுக் கொண்டுள்ளன. இந்நிலையில் இஸ்லாமாபாத்தில் பாதுகாப்பை பல மடங்கு அதிகரிக்குமாறு பாகிஸ்தான் அரசு உத்தரவிட்டது. இதையடுத்து சிறப்பு பாதுகாப்பு நடவடிக்கைகளை பாகிஸ்தான் போலீசார் அறிவித்துள்ளனர். இஸ்லாமாபாத்தில் புதிதாக 25 சோதனை சாவடிகள் அமைக்கப்பட்டுள்ளது. பாகிஸ்தானிய குடிமக்கள் மற்றும் வெளிநாட்டினர் தங்களது அடையாள ஆவணங்களை எடுத்துச் செல்லுமாறு கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளனர். வீடுகளில் வாடகைக்கு இருப்பவர்கள் மற்றும் தொழிலாளர்கள் பற்றி அருகிலுள்ள
பொலிஸ் நிலையங்களில் பதிவு செய்யுமாறு பதிவு செய்யப்படாத உள்ளூர் அல்லது வெளிநாட்டு ஊழியர்களை பணியமர்த்துபவர்களிடம் விசாரணை நடத்தப்படும் என்று போலீசார் தெரிவித்துள்ளனர். அனைத்து வாகன ஓட்டிகளும் தங்கள் வாகனங்களுக்கு அரசு அலுவலகத்தால் வழங்கப்பட்ட நம்பர் பிளேடுகள் இருப்பதை உறுதி செய்ய அறிவுறுத்தப்பட்டுள்ளது. அதேபோல் ஏதாவது சந்தேகம் அளிக்கும் வகையில் செயல்கள் நடந்தால் உடனே உதவி எண்ணில் போன் செய்து அதிகாரிகளுக்கு தகவல் வழங்க வேண்டும் என்று மக்கள் கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளனா்.